பஞ்சமிலினம் என்கிற இந்த போராட்டத்திற்குள் செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக அல்லது அதற்கான ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட குழுவிற்கு இந்த நேரத்தில் நம்முடைய மாநில அமைப்பின் சார்பில் நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் தொடர்ச்சியாக, அப்படி என்று சொன்னால் விழுப்புரம் இதர மாவட்டங்களுக்கு பங்கில்லை என்று அர்த்தம் அல்ல, உள்ளபடியே நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள் தனித்த முறையில் இது ஒரு தனியான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கே இருக்கிற நில உரிமை கூட்டமைப்போடு நெருக்கமாக நின்று திருப்புலிவனம், ஆத்தூர், நீங்கள் இந்த அறிக்கையில் பார்க்க முடியும், பல கிராமங்களில் பல நூற்றுக்கணக்கான பெண்களை திரட்டி பயனாளிகளை திரட்டி போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்டங்களில் எல்லாம் தொடர் மகேந்திரனை போன்றவர்கள், தொடர் சண்முகம் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த போராட்டங்களில பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த போராட்டங்கள் தான் நிலம் குறித்து இங்கே நம்முடைய அருமை தோழர் நிக்கோலஸ் குறிப்பிட்டார்களே, நிலத்திற்காகத்தான் மனிதர்களை தவிர மனிதர்களுக்கான நிலம் அல்ல என்று குறிப்பிட்டார்களே. இதை அனுபவபூர்வமாக அந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் பார்த்தோம். பல நூற்றுக்கணக்கான பெண்கள், நம்முடைய தாய்மார்கள், கிராமப்புறத்தினுடைய உழைப்பாளி மக்கள் அங்கே திரண்டிருப்பார்கள். போராட்டத்திலே பங்கெடுப்பதற்காக நாங்களும் செல்வோம். ஆனால் அவர்கள் இந்த போராட்டத்திற்காக பல தினங்களாக ஏற்பாடுகளை செய்துவிட்டு இன்று மாலை உறுதியாக நமது கையிலே நிலம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த பெண்கள் எல்லாம் அங்கே குழுமியிருப்பார்கள். அவருடைய கண்களை பார்க்கிற போது, அவருடைய விருப்பங்களை பார்க்கிற போது, அவ்வளவு பெரிய நில பசி கொண்ட, நில தாகம் கொண்ட அந்த பெண்கள் எல்லாம் நாம் அங்கே சந்திப்போம். அந்த போராட்டத்தை நிறைவு செய்துவிட்டு வருகிற போது அடுத்து எந்த வேலையும் நாம் செய்வதில்லை, அடுத்து தொடர்ந்து இந்த கிராமத்தில் தங்கியிருந்து நிலத்தை மீட்டுக் கொடுப்பதுதான் நம்முடைய வேலை என்ற முடிவோடுதான் ஒவ்வொரு களத்திலிருந்தும் நாம் திரும்பி வந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் நம்முடைய அருமை தோழர் பாரதி அண்ணா போன்றவர்கள், நம்முடைய அருமை தோழர் வாசு, தோழர் ஆறுமுகம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படியான தோழருடைய இந்த பங்களிப்புகள், நம்முடைய அருமை தோழர் தயானந்த் அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய களத்தை அந்த மாவட்டத்தில் அமைத்தார்கள். பல போராட்டங்களை என்னால் இந்த நேரத்தில் நினைவுகூர முடியும். திருப்புலிவனம் என்கிற கிராமத்திலே ஒரு போராட்டம், வழக்கமாக நம்முடைய போராட்டங்களில் ஒரு 100-200 பேர் வந்தால் பெரிய காரியம். ஆனால் திருப்புலிவனத்துக்கு நாம் செல்கிற போது 500 மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் அங்கே திரண்டிருக்கிறார்கள். நம்ம தோழர் நிக்கோல சொன்னார், இந்த பசங்களுக்கு ஒண்ணும் தரலாரு ஆர்டிஓவை, அவர் சொல்லலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படியான ஒரு தம்பி தான் அங்க ஆர்டிஓ வந்திருந்தார். உண்மையில் அவருக்கு ஒண்ணும் தெரியல. அவரோடு நம்முடைய சண்முகம் போன்ற தோழர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மக்கள், நான் உள்பட அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு பேச்சுவார்த்தையில் அக்கறை இல்லை. அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக கண்ணிமைக்கும் நேரத்தில் நிலங்களில் இறங்கி தம்முடைய நிலங்களை கைப்பற்றினார்கள் என்பதை அங்கே நாங்கள் பார்த்தோம். அந்த அளவிற்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட நிலத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும், தனதாக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது நிலத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முறையில் மக்களுடைய ஆகப்பெரிய விருப்பங்களை எல்லாம் நாம் இந்த போராட்ட களங்களில் நாம் பார்த்தோம். நம்முடைய மிக முக்கியமான தலைவர்கள் கே வரதராஜன் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் போராட்ட களத்திற்கு, நீண்ட காலத்திற்கு பிறகு நிலமீட்புக்கான போராட்டத்திற்கான ஒரு களத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைத்து கொடுத்தது என்று சொன்னால் அது மிகை அல்ல. தோழர் விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு போராட்டத்துக்கு சென்று விட்டு நம்முடைய அருமை தோழர் கே வரதராஜன் சொன்னார், ரொம்ப நாள் ஆச்சுப்பா, 2000 பேர் பங்கெடுத்த போராட்டத்தில் நீண்ட நாளுக்கு பிறகு இப்போதுதான் 2000 பேர் பங்கெடுத்த போராட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் என்று சொன்னார். அந்த போராட்டத்தில் நம்முடைய தோழர் சங்கரன் அவர்களும், அந்த மாவட்டத்தில் மிக வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மண்ணுரிமை கூட்டமைப்பும் தான் அந்த போராட்டத்தினுடைய அந்த 2000 பேர் திரட்டப்பட்டதற்கான காரணம். தோழர்களை, நிலம் என்பது அப்படியான முறையில மக்களுடைய வாழ்வாதாரத்தோடு இணைந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலத்தை மீட்பதற்கான போராட்டங்களைத்தான் இன்றைக்கு நாம் திட்டமிடுகிறோம். உண்மையில் நாம் இங்கே ஒரு வார்த்தையை தொடர்ந்து உச்சரித்தோம். நம்முடைய அருமை தோழர் நிக்கோலஸ் அவர்கள் கூட வில்லியம் கவுடி அவருடைய பெயரை உச்சரித்தார். தோழர் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக பணியாற்றிய ஜெகசிய திரமன்கீர் அவருடைய பெயரை உச்சரித்தார். இந்த அரங்கத்தில் இருக்கிற நம்முடைய தோழர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன், திரமன்கீர்னுடைய அந்த முழுமையான அறிக்கையை நம்முடைய தோழர்கள் படிக்க வேண்டும்.
இந்தியாவில் வாழ்கிற நம்மால் கூட அதற்கிணையான ஒரு அறிக்கையை தயார் செய்ய முடியாது. எங்கிருந்தோ வந்த ஒரு பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர், அதுவும் சாதாரண கூலி தொழிலாளி அல்ல, அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், 1891 அவர் வில்லியம் கவுடியும் ஆண்ட்ரூவும் கொடுத்த அந்த அழுத்தத்தின் பேரால் செங்கல்பட்டு மாவட்ட பரையறின மக்களின் வரலாறு என்கிற பெயரால் ஒரு அறிக்கையை தயார் செய்கிறார். அந்த அறிக்கைக்கு பேரே அப்படித்தான் வைக்கிறார், செங்கல்பட்டு மாவட்ட பரையர் மக்களின் வரலாறு என்று வைக்கிறார். தொடர்ந்து அந்த அறிக்கையை நான் படிக்கிற போது, நான் 2-3 முறை படித்திருக்கிறேன், அந்த அறிக்கையை படிக்கிற போது ஒவ்வொரு கணத்திலும் நாம் இந்த மக்களை புரிந்து கொள்வதில் நம்மிடம் கூட எவ்வளவு குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவ்வளவு தத்துருவமாக அம்பேத்கர் அவர்கள் எதிலே சிறப்பு பெறுகிறார் என்று நாம் பார்க்கிற போது, அவர் எழுதுகிற நீண்ட எழுத்துக்களில் அம்பேத்கர் சிறப்பு பெறுகிறார். தீர்மானங்களை கூட நம்மால் 15 வரிகளுக்கு மேல் எழுத முடியவில்லை, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மகஜரை சுமார் 50 பக்கத்திற்கு எழுதுவார். அப்படியான விரிவான அறிவாற்றல் கொண்டவராக, அறிவாற்றல் மட்டுமல்ல அவ்வளவு ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அவருடைய ஒவ்வொன்றிலும் பலவிதமான தரவுகளை கொண்டு வந்து வைப்பார். அப்படித்தான் திரம்மன்ஹீர் அவருடைய தரவுகளை பார்க்கிற போது உண்மையில் நாம் மெய்சிலிர்த்து போகிறோம். பரையர் என்று சொல்லப்படுகிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தரவுகளை வரிசையாக சொல்கிறார். அந்த தரவுகளில் ஒரு முதலியார் தன்னுடைய மகனுக்கு எழுதி கொடுத்த ஒரு பத்திரத்தை ஒரு ஆவணமாக திரம்மன்ஹீர் குறிப்பிடுகிறார். அந்த பத்திரத்தில் அவர் சொல்கிறார், அதாவது தந்தையாக இருக்கக்கூடிய முதலியார் மகன் முதலியாருக்கு எழுதி கொடுக்கிற ஒரு ஒரு பத்திரம், விற்பனை பத்திரம். முதல்ல அவர் சொல்றார், 2000 ரூபாய்க்கு விற்கிறேன், இந்த எண்களில் உள்ள நஞ்சை புஞ்சை மரங்கள் மறைந்திருக்கும் புதையல்கள் கற்கள் இதோடு நிக்கல, பரச்சேரி பறையர்கள் எல்லோரும் இந்த 2000 ரூபாயில் உனக்கு நான் எழுதி தருகிறேன், இவற்றை நீ விற்கலாம், அடமானம் வைக்கலாம், தானமாக கொடுக்கலாம் என்று அந்த பத்திரம் வருகிறது. தோழர்களே, இந்த பத்திரம் நமக்கு எதை உணர்த்துகிறது? நிலங்கள் கற்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் அடமானமாக வைக்கப்படுகிற ஒரு சூழலை நாம் இங்க வந்து பார்க்கிறோம். தமிழகத்துடைய தொன்மை குறித்து பெருமை குறித்து எல்லாம் ஒரு புறம் நாம் பேசுகிறோம், ஆனால் இந்த அவலங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுவெல்லாம் சேர்ந்ததுதான் தமிழ் நிலத்தினுடைய பண்புகளாக நாம் பார்க்கிறோம். திரம்மன்ஹீர் சொல்கிறார், நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆனால் நான் விரும்பினால் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு நிலம் கொடுக்க முடியாது, மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்க முடியாது. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், இந்த மாவட்டத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய மிராசுதார்கள் பட்டாதாரர்கள் இவர்களுக்கென்று ஒரு தனித்த உரிமை இருக்கிறது. அது என்ன உரிமை என்று கேட்டால், அந்த கிராமத்திலோ அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள் அரசு நிலங்கள், இதை யாருக்காவது அரசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமத்தினுடைய மிராசுதாரரிடம் பட்டாதாரரிடம் சென்று, ஐயா நாங்கள் அரசாங்கம் இந்த நிலத்தை இவருக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், உங்களுக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை உண்டா என்று மிராசுதாரிடம் அரசு கேட்க வேண்டும், எந்த மிராசுதார் நிலத்தை வேண்டாம் என்று சொல்வார். எனவேதான் திரம்மன்ஹீர் சொல்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய நான் கூட இங்கே இருக்கிற யாருக்கும் நிலம் வழங்கிவிட முடியாது. எனவே மிராசுதாரர் உரிமை என்கிற இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரிட்டன் அரசுக்கு தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். கொஞ்சம் கல்வி, ஒரு சிறிய வீடு, இப்படிலாம் அவர் எழுதுகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இயக்க தலைவர் கூட இப்படி எழுத முடியாது. கொஞ்சம் கல்வி, ஒரு சிறிய வீடு, அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் வலிந்து திணிக்கப்பட்ட மதுக்கடைகளை மூடுவது. நம்முடைய தஞ்சை வரலாற்றை நாம் படிக்கிற போது, நம்முடைய தோழர்கள் என் ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றவர்களும் எழுதிய நூல்களை படிக்கிற போது நமக்கு ஒரு செய்தி வரும், பண்ணை ஆட்கள் வீடுகளுக்கு பின்னால், குடியான மக்கள் வீடுகளுக்கு பின்னால் விளைகிற கொல்லையில் விளைகிற சுரைக்காய்களும் பூசணிக்காய்களும் கூட அந்த குடியான மக்களுக்கு சொந்தமல்ல என்று நாம் படித்திருக்கிறோம். தோழர்களே, நாம் எழுதுவது பெரிய விஷயம் அல்ல, திரம்மன்ஹீர் அதை எழுதுகிறார். இந்த மக்களின் வீட்டு கொல்லைகளில் விளைகிற பச்சை காய்கறிகள் கூட அந்த ஊரினுடைய முராசுதாருக்கு சொந்தம் என்று திரம்மன்ஹீர் எழுதுகிறார். என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான ஆய்வை ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இந்த மண்ணிலே மேற்கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு திரம்மன்ஹீர் சொல்கிறார், ஆகவே இந்த பறையின மக்களுக்கு படியாட்களுக்கு அரசு நிலம் வழங்க வேண்டும். அவ்வாறு நிலம் வழங்குகிற போது இந்த நிலம் ஆக்கிரமிக்கப்படாமல் வேறு யாரு கைக்கு மாறிவிடாமல் நிபந்தனைகளோடு
இந்த நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று திரம்பன்கீர் எழுதி வைத்து 1891 எழுதி வைத்து அது அந்த ஆண்டு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு 1892 தமிழகம் உள்ளிட்ட அன்றைய சென்னை ராஜதானிக்கு நிலம் வழங்குவது என்று முடிவெடுத்து நிலம் விநியோகம் செய்யப்படுது. 1932 வரைக்கும் ஏறக்குறைய நிலங்கள் தமிழகத்தினுடைய பல பாகங்களில் நிலங்கள் வழங்கப்படுது. ஆனால் வழங்கப்பட்ட நிலங்கள் குறித்து நம்முடைய கள ஆய்வு நமக்கு என்ன அனுபவத்தை பெற்று தருகிறது? தோழர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபாக்கம் ஒன்றியத்தில் தோழர் செல்வம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அநேகமா ஒரு 7 வருஷத்துக்கு நினைக்கிறேன், அந்த கிராமத்தோட பேர் கூட எனக்கு மறந்து செல்வம் நினைவு இருந்தா சொல்லுங்க. அந்த கிராமத்திற்கு சென்று அங்கே குடியான மக்களிடம் அமர்ந்து நம்முடைய மக்களிடம், உழைப்பாளி மக்களிடம் பஞ்சவீனத்தை மீட்பதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 60-70 பேர் கிராமத்தில் தரையில் அமர்ந்திருக்காங்க. நாங்க போய் அந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், செல்வம் கூட இருக்கிறார், நான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கிராமத்துக்கு, கிராமத்தில் வாழுகிற தலித் மக்களுக்கு உரிமையான பஞ்சமி நிலங்கள் அந்த கிராமத்திற்கு அருகிலேயே தென்னந்தோப்புகளாக இருக்கிறது, பண்ணையார் கையில இருக்கிறது. இந்த சேரியை சேர்ந்த எல்லோரும் அந்த தென்னந்தோப்புல தினசரி கூலியாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தென்னந்தோப்பை, இந்த பஞ்சமிநிலத்தை மீட்க வேண்டும் என்று நாம் பேசுகிற போது மிகுந்த ஒரு கனத்த மௌனத்தோடு அமைதியாக மக்கள் இருந்தாங்க. 1 மணி நேரமாக நாங்கள் தான் பேசிக்கிட்டு தவிர மக்கள் பேசல. அப்படி என்றால் நிலம் வேண்டாமா, என்ன பிரச்சனை என்று நாம் தொடர்ந்து அவர்களோடு பேசுற போது அவங்க அந்த அவர்களோடு அமர்ந்திருந்த ஒருத்தரை காமிச்சு, இவரை முதல்ல பேசுறவங்க நாங்க எல்லாம் பேசுறோம், நாங்க உங்க ஊர் தலைவரான்னு கேட்டோம். அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவர் தான் அந்த கலசபாக்கம் ஒன்றியத்தினுடைய, ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர், நம்மளோட தரையில் உட்கார்ந்துருக்க. பஞ்சமிநிலத்தை இழந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு தோழர், அவர்கிட்ட கேட்டோம், என்னங்க எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஒரு ஒன்றிய சேர்மன் இல்ல சார், இவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள பதவியை நீங்க வச்சிருக்கீங்களே, நீங்களே தலைமை தாங்கி இந்த நிலத்தை எடுத்துட முடியுமே, உங்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் சொன்னோம். அவர் சொன்னார், பஞ்சமிநிலத்தை கொடுத்ததே எங்களுக்கு தெரியாது, எங்கிட்ட இருந்து போனதும் தெரியாது, அப்படித்தாங்க இந்த ஒன்றிய சேர்மன் பதவியும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னே தெரியலன்னு சொன்னார். அப்படின்னா அந்த அந்த பொறுப்பை, அது தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி என்ற காரணத்தினால் அவரை உட்கார வச்சிருக்காங்க. நம்முடைய விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் வரலாறுகள் அவ்வளவு சாதாரணமானதல்ல. சினிமாக்கள்ல நம்ம இந்த சின்னராசு படத்துல வர்ற ஒரு கேரக்டர் பேர் மண்ணாங்கட்டி, எல்லாரும் என்ன என்ன அந்த படம் பேர் தானே, ஆமா, எங்க சின்னராசா படத்துல வர்ற இவரு கூட ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு போற ஒரு பேர் மண்ணாங்கட்டி. இந்த பேரெல்லாம் தென் மாவட்டத்தில் வாழ்கிற எங்களால் புரிந்து கொள்ள முடியல, இப்படியா பிள்ளைக்கு பேர் வைப்பாங்கன்னு. பின்னாடி பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வீட்டுல 3 மண்ணாங்கட்டி இருந்திருக்கு, மூத்த மண்ணாங்கட்டி, நடு மண்ணாங்கட்டி, கடைசி மண்ணாங்கட்டி. தலித் குடும்பங்களில் இவ்வாறு பேர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு கொடுமை நிலவிய ஒரு மண் இது, நாம் மறந்து விடக்கூடாது. இது மாதிரியான இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மதிப்பற்ற, மண்ணாங்கட்டினா மதிப்பு இல்ல, இப்படி மதிப்பற்ற பேர்களை தாங்கிய மனிதர்களாக இங்கே உளவியர்களை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் திரம்பன்கீர் மிக அற்புதமான ஒரு ஆய்வறிக்கை எழுதி வைத்ததும் அதை தொடர்ந்து இந்த போராட்ட களத்தை பலர் அமைத்திருக்கிறார்கள். இப்போது கூட நாம் மிகுந்த நம்பிக்கையோடு மீட்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு நாம் கூடியிருக்கிறோம், பேசி களைவதற்கு அல்ல. இந்த 10 ஆண்டு கால அனுபவத்தில் மிகுந்த கசப்பான பல அனுபவங்களை நாம் நிறைய பணத்தை செலவழித்திருக்கிறோம், நம்முடைய உழைப்பை செலவழித்திருக்கிறோம். 1000000 மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு வந்திருந்து இன்று கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு வந்தவர்கள் திருப்பி போயிருக்கிறார்கள். நம்முடைய இயக்கம் கொடுத்த நம்பிக்கையில் நீங்கள் உடனடியாக இந்த இடத்தில் வீடுகளை கட்டுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று நம்முடைய தோழர்கள் அங்கே வாக்குறுதி கொடுத்து அதை நம்பி மக்கள் வீடுகளை கட்டி அன்று இரவே வீடுகள் இடித்து போடப்பட்ட பல வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற துயரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் நாம் பஞ்சமிநிலத்தை மீட்பது என்கிற நம்முடைய போராட்டத்திற்கு உத்வேகம் கொடுப்பதற்காக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். தோழர்கள், இந்த கள போராட்டம் நமக்கு என்ன அனுபவத்தை கொடுக்கிறது? நிச்சயமாக நிலத்தை அவர்கள் தரமாட்டார்கள் என்ற முடிவுக்கு நாம் ஏற்கனவே இருந்தோம், தரவே மாட்டாங்கன்னு இப்ப நிக்கோலஸ் சொல்லி முடிச்சிட்டார். ஆகவே யாருக்கும் அதுல சந்தேகம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அங்கு வரக்கூடிய தாசில்தார்கள், ஆர்டிஓக்கள் எல்லோருமே நம்மை விட பரிதாபமாக கையை பிசைந்து கொண்டு இருப்பதை நாங்க பாக்குறோம். நம்மளை போலதான் அவரும் காலையில இடத்துக்கு வந்துருவாரு, அவரும் சாப்பிட போக முடியாது, இரவு வரைக்கும் நம்மளோட உட்காந்துருப்பாரு. அப்புறம் என்ன தோழர் சொல்றீங்க, போயிட்டு வரலாமா நம்மளோட கேப்பாரு.
இப்படித்தான் பல இடங்களில் போராட்டங்கள் முடிந்திருக்கிறது. எனவே அடுத்த கட்டத்திற்கு பயணப்படுவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம் தோழர்களே. அப்படியான முடிவுகளை மேற்கொள்வதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். அதுவும் இப்போது அசுரன் திரைப்படம் வந்திருக்கக்கூடிய பின்னணியில் தோழர்கள் ஆயிரம் படத்தில் நாம் போராடி இருக்கலாம், ஆனால் அசுரன் என்கிற அந்த திரைப்படம் ஒரு அரசியல் களத்தில் இன்றைக்கு பஞ்சவீனத்தை பேசுகிறார். அசுரன் திரைப்படத்தில் இயக்கியதற்காக இயக்குனர் நண்பர் வெற்றிமாறன் அவர்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் நாம் சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம். அவ்வளவும் மிக மோசமான முறையில மிரட்டப்படுகிறார். ஒரு எதிர்காலமே இல்லாம ஆக்கிறோம் சொல்றாங்க. ஒரு உண்மையில் சமூகத்தினுடைய மனச்சாட்சியாக வந்துடக்கூடிய திரைப்படமாக நம்ம வந்து பாக்குறோம். தொடர்ல திரையரங்கத்துல போய் அந்த படத்தை பார்த்துட்டு எழுந்து வர முடியல. எல்லாருக்கும் அந்த அனுபவம் தான் கிடைச்சிருக்கும். நான் என் பிள்ளைகளோட அந்த படத்துக்கு போனேன், தியேட்டரை விட்டு எழுந்து வர முடியல. என் மகன் கேட்டான், என்னப்பா எந்திக்காம உட்காந்துருக்கேன்னு சொன்னான். எந்திக்க முடியல. அந்த படம் அப்படி ஒரு உணர்வுகளை நம்முள் ஏற்படுத்துகிறது. அங்கே தனுஷனுடைய மகன் அந்த அருணாசலம் வெட்டி அருணாசலம் தூக்குல போட்டு தொங்க விடுற போது நம்ம ஊர்ல கொல்லப்பட்ட ஒரு ஆயிரம் பேருடைய முகம் நினைவுக்கு வருது. அசோகனுடைய முகம் நினைவுக்கு வருகிறது. சங்கருடைய முகம் நினைவுக்கு வருகிறது. நந்தீசனுடைய முகம் நினைவுக்கு வருகிறது. இதுவெல்லாம் சினிமாவில் இருக்கிற ஒரு காட்சி அல்ல. செத்து போன நம் கண் முன்னால் நம்மால் காப்பாற்ற முடியாமல் செத்து போன ஓராயிரம் தோழருடைய முகங்கள் நம் கண் முன்னால் நிழலாடுவதை தவிர்க்க முடியாது. நிலத்திற்காக சிவசாமி நடத்துகிற போராட்டம் சிவசாமி மட்டும் நடத்துகிற போராட்டம் அல்ல, தமிழகம் முழுவதும் இன்றைக்கும் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட தோழர்களுக்கு தெரியும், திண்டுக்கல் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு குடிய ஒரு தாழ்த்தப்பட்ட தொழிலாளி, அங்கே இருக்கிற ஒரு சாதி இந்துவிடம் அவர் நீண்ட காலமாக அவருடைய பண்ணையில் வேலை செய்கிறார். அந்த பண்ணையார் அவருக்கு சாப்பாடு மட்டும் தர்றாரு, சம்பளம் தரல. என்ன ஒப்பந்தம் போடப்படுகிறது? உன்னுடைய ஊதியமாக நான் ஒரு சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் உன்னுடைய பேரில் நான் வங்கியில் போட்டு வைக்கிறேன். யார் சொல்றா? அந்த சாதி இந்து பண்ணையார் சொல்கிறார். இவன் தன்னுடைய உழைப்பு முழுவதையும் தான் மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்தோடு உழைப்பை பண்ணையாருடைய நிலத்தில் வழங்குகிறார். 30 ஆண்டுகள் கழிகிறது. இவர் போய் பண்ணையார்கிட்ட கேட்கிறார், தன்னுடைய முதலாளியிடம் எஜமானனிடம், 30 ஆண்டு காலமாக உங்களிடம் உழைத்திருக்கிறேன், இப்போது உடலெல்லாம் தளர்ந்து விட்டது. நீங்கள் எனக்கு கொடுப்பதாக சொன்ன நிலத்தை எந்த பகுதியில் எனக்கு தரப்போகிறீர்கள், எப்போது தரப்போகிறீர்கள் என்று கேட்கிறார். தொடர் நடந்தது தெரியுமா? இவர் தர்ற என்று பதில் சொல்லிட்டே இருக்கிறார். இனிமேலும் முடியாது, எனக்கு நிலம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அந்த தொழிலாளி கேட்க துவங்குகிறார். தோழர்களே, இவ்வாறு நிலத்தை கேட்டதற்காக மிக கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டு அவருடைய வாயிலே அந்த எஜமானர் சிறுநீர் கழித்தார் என்பதுதான் நம்முடைய நிலக்கோட்டைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடைபெற்ற துயரம். நாங்கள் எல்லாம் அப்போது அந்த பிரச்சனைக்காக வடமாவட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்படி நிலத்திற்காக இயங்கி தவிக்கிற அனைவருக்கும் இது உண்டு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, எல்லோருக்கும் இந்த பாடுகள் உண்டு. ஆனால் தனித்த பிரச்சனையாக தலித்துகளின் பிரச்சனை இங்கே இருக்கிறது என்பதை நாம் கவனப்படுத்த விரும்புகிறோம். இப்போது இதே காலத்தில் அதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பல வகைப்பாட்டு நிலங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கோயிலுக்கு வழங்கப்பட்ட 1000 கணக்கான ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் கூட பறிக்கப்படவில்லை. மடங்களுக்கு எழுதப்பட்ட 1000 கணக்கான ஏக்கர் நிலங்கள், திருவாயிரத்துடைய ஆதீனத்துக்கு இப்படி இருக்கக்கூடிய பல ஆதீனங்களுக்கு, பல மடங்களுக்கு எழுதப்பட்ட நிலத்தில் ஒரு கால் காணி கூட அபகரிக்கப்படவில்லை என்று சொன்னால், தலித்துகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் மட்டும் ஏன் அபகரிக்கப்படுது என்று பார்க்கிற போது இங்கே சாதியும் வர்க்கமும் பின்னி பிணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் தோழர்களே, இந்த மாநாட்டில் தமிழகத்தினுடைய பஞ்சமிநில பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவின் அடிப்படையிலே ஒரு பெருந்திரள் தோழர்களை நாம் திரட்டுவது, பெருந்திரளாக மக்களை திரட்டுவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். 2 கட்ட போராட்டங்களை இந்த மாநாட்டின் முடிவாக நம்முடைய தோழர்கள் இங்கிருந்து செல்கிற போது நீங்கள் அந்த முடிவுகளை சுமந்து செல்ல வேண்டும். இது நம்முடைய கனவு மட்டுமல்ல, திரம்மன்கீர் காலத்திலிருந்து மக்களுடைய கனவு. இது ஏதோ தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் கனவு அல்ல. ஒரு 40 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிற தோழர் நிக்கோலஸ் அவர்கள், இவருடைய கனவு, தோழர் தயாளனுடைய கனவு, நம்முடைய திரம்மன்கீருடைய கனவு, நம்முடைய மகத்தான தலைவர்கள் இங்கே பாரதி அண்ணா அவர்கள் அடிக்கோடிட்டு சொன்னாரே, இடதுசாரி இயக்கம் என்று சொன்னாலே
அந்த ஏழைகளுக்கு நிலம் வழங்குவது என்று சொன்னார். அந்த முறையில் நிலத்தை வழங்க யார், வீட்டு நிலத்தை யார் கொடுப்பது என்ற கேள்வி வருகிறது. எனவேதான் தோழர்களே, நாம் முடிவெடுத்திருக்கிறோம், வருகிற பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நில நிர்வாக ஆணையருடைய அலுவலகம் அன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு நாம் தமிழகத்தினுடைய நில நிர்வாக ஆணையருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவது என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் ஒரு கேள்வி வருகிறது. நிலங்கள் மாவட்டங்களில் இருக்கிறது, சென்னையிலேயே முற்றுகை என்ற முறையிலே இங்கே மாநாட்டை துவக்கி வைத்து பேசுகிற போது மகேந்திரன் குறிப்பிட்டார், நில நிர்வாக ஆணையரிடம் நிலங்களை கேட்டு ஒரு 5 பேராக போனோம், நிலங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டோம். அப்போதும் சொல்லிவிட்டு வந்தோம், நிலங்களை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்தோம். இப்போது போவது நிலங்களை தர வேண்டும் என்று கேட்பதற்காக செல்லவில்லை, நிலங்களை நாங்கள் எடுக்க போகிறோம் என்று தகவல் சொல்வதற்காக நாம் போகிறோம். தோழர்களே, அவ்வாறு நாம் பிப்ரவரி 25ஆம் தேதி ஒரு பெருந்திரளாக தமிழக அரசிடம் நம்முடைய கோரிக்கையை முன்வைத்த பிறகு நிச்சயமாக தமிழக அரசு அதற்கு பின்னால் செயல்படுமா இல்லையா, நடவடிக்கை எடுக்குமா என்று நமக்கு தெரியாது. நாம் என்ன முடிவோடு அங்கிருந்து கலைய போகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை பிப்ரவரி 25க்கு பிறகும் அதன் பிறகு சில மாதங்களுக்கும் அவர்கள் நிலங்களை வழங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஏப்ரல் மாதம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் வருகிற அந்த மாதத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேரடியாக களம் இறங்குவது அன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பஞ்சம் நிலம் என்று அடையாளம் காணப்பட்ட அனைத்து இடங்களிலும் நம்முடைய தோழர்கள் தீண்டாமுடி பின்னணி மட்டுமல்ல, இந்த பிரச்சனைக்காக நம்மோடு இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது வர விரும்புகிற அனைத்து இயக்கங்களும் இணைத்துக் கொண்டு 500க்கும் மேற்பட்ட இடங்களில், அது திருவள்ளூரில் துவங்கி காஞ்சிபுரம், விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு, திருவண்ணாமலை, கடலூர், வேலூர் என்று இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் பஞ்சமிடம் இருக்கிறது என்று அடையாளம் காணப்பட்ட அனைத்து இடங்களிலும் அன்றைக்கு நம்முடைய தோழர்களுடைய மிகப்பெரிய திரட்சியினால் நாமே பஞ்சமிடத்தை மீட்டு பயனாளிகள் கையிலே கொடுப்பது என்கிற முறையில் மகத்தான முடிவுகளோடு நாம் இந்த மாநாட்டை விட்டு கலந்து செல்ல வேண்டும். எனவே 2 கட்ட போராட்டம் பிப்ரவரி 25ல் சென்னையிலே நடத்துகிறோம், ஏப்ரல் மாதத்திலே களங்களிலே நேரடியாக ஏர் ஓட்டுகிற, பயிர் செய்கிற, குடிசை அமைக்கிற, காத்திருக்கிற போராட்டங்களை முன்னாடி மாதிரி காலையில போனோம், இடம் கிடைக்கல, திரும்பி வருவது அல்ல. அந்த இடத்திலேயே இங்க நம்ம தோழர் ஜான்தாமஸ் ஏழுமலையை நம்முடைய பாரதி அண்ணா நினைவுபடுத்தினார். எனவே அப்படியான சூழல் ஏற்பட்டாலும் கூட நிலம் இல்லாமல் திரும்பி செல்ல மாட்டோம் என்கிற முடிவோடு நாம் ஏப்ரல் மாதத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டினுடைய முடிவுகளை இங்கே வில்லியம் கவுடி அவர்கள் பணியாற்றிய இந்த இடம் என்று நம்முடைய அருமை தோழர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த இடத்திலிருந்து மாநாட்டு முடிவுகளை நாம் சுமந்து செல்வோம். 2 மாத காலம் இருக்கிறது, 2 மாத காலம் ஓய்வு எடுப்பதற்கு அல்ல, 2 மாத காலம் பயனாளிகளை தேடி கண்டுபிடிப்பதற்கு, மீண்டும் மகஜர் கொடுக்க வைப்பதற்கு, சென்னையில் நடைபெறுகிற போராட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பதற்கு, உங்கள் கிராமத்தில் நடைபெறுகிற போராட்டத்தில் நீங்கள் கிராமமாக வர வேண்டும் என்று அழைப்பதற்கு இந்த 2 மாத காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நில மீட்பு என்பதை அதற்கான ஒரு புதிய வரலாற்றை, புதிய அத்தியாயத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்திலே துவக்கி வைத்தது என்கிற மகத்தான சூழலை தோழர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாநாட்டை நிறைவு செய்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.